ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கி சேனல் இந்த ஒரு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருப்பியுமே ரெடிம் கோட் கொடுக்க போகிறாங்க என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பிக்கப் பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ப்ரோலிக் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே அஃபீஷலாக தான் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் வேலி சீரீஸே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு இதை பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாளே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் ப்ளே பண்ணலாம் சரிங்களா பெரிய பெரிய யூடியூபர் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஆட்னரி பிளேயர் நீங்களும் லாடுவீங்க ஸோ நீங்களும் இதில் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஜூனில் இருந்து பதினெட்டு ஜூலை வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் இந்த ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறதாக சொல்லிருக்காங்க ஸோ கிராண்ட் ஃபைனலில் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு ஜூலை தான் ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெடிங் கோட் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா லீக் மேட்சில் நீங்கள் வந்து டைமண்ட் ராயல் வச்சு அது மட்டும் இல்லாமல் ஸோ எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் எடுக்கலாமல் கிளேசிருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எலிஜிபிலிட்டி என்ன அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டியை பார்த்துக்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் வந்து நாற்பதுக்கு மேலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் ஒன்ல இருக்கும் ரேங்க் சரிங்களா இதான் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸோ ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஒன் சரிங்களா இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேஜ் உங்களுக்கு காமிக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் நல்லா லாடுவீங்க ஸோ நல்லாவும் லாடுவீங்க சரிங்களா ஸோ பெரிய பெரிய யூடியூபர் தான் லாடுவாங்க அப்படின்னு கிடையாது நிறைய பேருமே பார்த்தீங்க அப்படின்னா விளாடுவீங்க

ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஸோ ஆர்னரி கண்ணை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ நிறைய பேருக்குமே குழப்பங்கள் இருக்கும் ஸோ எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கேம் லாபியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கப் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் மாதிரி விசிபிலிட்டி காமிக்கும் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைமண்டில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் லெவல் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது லெவலுக்கு மேலே இருக்கணும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு காமிக்கும் ஸோ மோடி பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கி அடுத்து ஸ்குவாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் தான் சோ நம்பர் ஆஃப் மேட்ச் டு கம்ப்ளீட் அஞ்சு மேட்ச் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணும் ஸோ நோ வெப்பன் அட்ரிப் கொடுத்தாங்க அவங்களே கொடுத்தாங்க நீங்க வந்து நல்லா விளாடுறீங்க அப்படின்னா உங்க டீம்ல இருக்கிற மூணு பேருமே நல்லா விளாடுவாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரு இதாக ட்ரெயின் பண்ணிக்கோங்க சரிங்க கன்ஸ்கின்னே இல்லாமல் நீங்க வந்து கொஞ்சம் மேட்ச்சை ட்ரெயின் பண்ணிக்கோங்க அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது நீங்க விளாட முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஜூன்ல இருந்து ஃபோர்த்து ஜூன் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே உங்களுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்க ரிஜிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி போகிறோம் தெரியும் அவங்க எப்போ அது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கலந்துக்கலாம் ஸோ நீங்களும் கலந்துக்கலாம் நீங்கள் நல்லா விளாடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சை நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ எஃப்எஃப்சி மோடு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்து ஃபோர்த் ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆன டீமில் இருப்பாங்களே ஸோ அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா டாப் டுவெல் டீம் இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க கூட நீங்கள் காம்படிஷன் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கிராண்ட் ஃபைனல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினெட்டு ஜூலை மக்களை சரிங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பேஜ் விசிபிள் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைமண்ட் ஒன்று ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஒன்றில் இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் லெவல் நாற்பத்து மேலே இருந்தால் தான் இந்த ஒரு பேஜும் விசிபிள் ஆகும் இல்லை அப்படின்னா விசிபிள் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேபிள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் கவலைப்படையே தேவை கிடையாது மக்களே சரிங்களா இந்த ஒரு டோர்னமெண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டோர்னமெண்ட்டு ஸோ நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களோட திறமையே இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் காட்டலாம் சரிங்களா நிறைய பேருமே நிறைய பிளேயர்லாம் திறமையோடு இருப்பீங்க ஸோ எப்படி வெளியே வருது அப்படின்னு தெரியாமலே இருப்பீங்க ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸோ அப்கமிங்ல அவங்க நடத்துற டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்களும் உள்ளே போய் விளாண்டுகிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸோ எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் மக்களே சரிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் ஸோ உங்கள் டீமை நீங்கள் வந்து பில்டு பண்ணிக்கோங்க ஸோ பில்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு கரெக்டான டீம் இந்த பிளேயர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் அப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து இந்த ப்ரோ லீக் இந்தியா டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அமைகிறான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாடு நேம் அது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ என்ன ரீஜியன் இருந்து ப்ளே பண்ணுறீங்க அவத்தார் அது மட்டும் இல்லாமல் பேனர் உங்கள் டீமுக்குரிய ஒரு அவத்தாரும் பேனரும் எல்லாருமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க மேலே ஸ்குவாடுன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்புனா உங்களுக்கு ஸ்குவாட் நேம் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க காண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரிங்களா ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரீஜன் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேபாளும் ப்ளே பண்ணுறனால இந்தியா இதான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அவத்தாரை பார்த்தீங்க அப்படின்னா டீமுக்குன்னு ஒரு அவத்தாரும் பேனரும் வச்சுக்கோங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க அடுக்குடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ப்ரோ இன்வைட் பண்ணுறது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருமே கேட்பீங்க சோ உங்க ஃப்ரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ சைடுல ஒரு இன்வைட் ஆப்ஷன் இருக்கும் அத மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த இன்வைட் ஆப்ஷன் வச்சு நீங்க யாரு கூட வந்து உங்க டீமை செட்அப் பண்ண போறீங்க இதான் என் டீம் அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அப்படின்னா இந்த ஒரு டீம் பிளேயரா பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க சோ இவங்க தான் நல்லா லாடுவாங்க அப்படின்னு நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ அந்த டீமை பாத்தீங்க அப்படி இன்வைட் பண்ணுங்க அவங்களோட மெயில் பாக்ஸ்லயே அந்த ஒரு இன்வைடேஷன் பேரும் சோ அவங்க உள்ள வந்து உள்ள கிரியேட் பண்ணி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா சோ நீங்க நாலு பேர் ஒரு டீம் அவங்களே பார்த்தீங்க அப்பனா மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க இத்தனை மேட்ச்சுக்கு நீங்க கரெக்டா இருக்கணும் சோ நாங்க இவ்வளவு லைவ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ அவங்களே சொல்லிடுவாங்க மக்களை சரிங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் ப்ளே பண்ணி ஸோ நிறைய ரிவார்டுமே எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடிம் கூட பற்றி ரிவார்டாக பார்த்தலாம் ஸோ இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பிக்கப் பாருங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைவ் போட்டு இந்த மூணு டார்கெட்டை கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மூணு டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா முதல் நமக்கு வந்து டைமண்ட் வச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு எமௌண்ட்டு ராக்கி பெட்டுமே கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ டைமண்ட் வச்சு இருக்கிற இடத்துல இந்த ஒரு இடம் கொள்ள பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு ஜூலையில் நமக்கு கிராண்ட் ஃபைனல் நடத்துவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பன் ராயில் இருக்க சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு எமௌண்ட் கொடுப்பாங்க இந்த ஒரு ராக்கி பெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்போ நம்ம வந்து இது பண்ணலை ஸோ அச்சீவ் பண்ணலனால நமக்கு வந்து கொடுக்கல அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெட்டை திருப்பியும் கொடுக்க சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரா ஒரு மேட்ச்க்கு என்ன ஒரு ப்ரைஸ் ப்ரோ அப்படின்னு நிறைய பேருமே கேட்பீங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரைஸை அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த முப்பத்தஞ்சு லட்சத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அது மட்டும் பெனிஃபிட்டே கிடையாது ஸோ அப் அவங்க நடத்துற டோர்னமெண்ட் எல்லாருமே உங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க சரிங்களா அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் நீங்கள் வந்து இந்தியா மூலயுமே தெரிவிங்க ஸோ உங்களோட இருந்துச்சு ஃப்ரீஃபையாக நல்லா லாடுவீங்க அப்படின்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே எல்லா எல்லார்டுமே கிளைம் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருமே பெரிய பெரிய யூடியூபர் தான் அப்படின்னா அவங்க ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்து கொடுவாங்க நீங்களும் ஒரு யூடியூபராக இல்லாமல் நீங்க வந்து நல்லா விளாடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா ஸ்கில்லும் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீமை வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ உங்க டீம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருமே நல்ல ஒரு தனித்தனி ஸ்கில் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு டீமை செட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரேட் பண்ணிருங்க டீம்ல ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணும் உங்களுக்கு ஒருத்தர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மூணு பேருக்கு இன்வைட் கொடுங்க இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஸோ மூணு பேருமே தனித்தனியாக கிரியேட் பண்ணாங்க சரிங்களா ஒருத்தர் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துக்கோங்க ஸோ இன்வைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே மேலில் சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ என்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா லீக் மேட்ச் இருக்கும் ஸோ என்னென்ன மேட்சில் நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு தனித்தனியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ கூட இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஜூலை ஜூலை ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கன் ஸ்கின்ல இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் மேட்ச் மாதிரி போய்க்கோங்க மக்களே சரிங்களா ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ கன் ஸ்கின் வச்சு இவ்வளோ நாள் ப்ளே பண்ணியிருப்பீங்க கன் ஸ்கின்னே இல்லாமல் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ ட்ரெயின் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த ஒரு மேட்ச்சை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறையா ப்ளஸ் சந்திக்கிறேன் டாப்பா பேசி யூடியூப் கேரளா பேஸ் பாய்